வணக்கம் குழந்தைகளாம், இன்றைக்கி நம்ம பார்க்குற பகுதி வந்து தற்சுழற்சி ரிகர்சன் அப்படிங்கிற பகுதி. இது நம்ம ரிகர்சன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தொடக்கத்தில் பார்த்துருந்தோம். இப்போ அதை தான் நம்ம திரும்ப ஒரு முறை சொல்கிறோம். தற்சுழற்சிங்கிறது வந்து ஒரு நெறிமுறை வடிவமைப்பு நுட்பம். இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, தற்சுழற்சியில் நம்ம கொடுக்கப்பட்ட உள்ளீட்டுடைய ஒரே ஒரு சிறு பகுதியை எடுத்து அதனுடைய தீர்வை காண்பதன் மூலமாக ஒட்டுமொத்த சிக்கலுக்கான தீர்வையும் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தற்சுழற்சி அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கலை வந்து எவ்வளவு சிறிய பகுதியாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிறிய பகுதியாக மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்கூல், ஏதோ ஒன்று, ஒரு வாடிக்கையாளர் வந்து வரிசையில் நின்றுட்டுருக்காங்க. அதில் வந்து அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க, காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லென்த் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னோக்கி கேட்டுக்கிட்டே போகிறோம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியாக நிற்கிறவர் வரைக்கும் கேட்குறோம். கடைசியாக இருக்கிறவர் என்ன பதில் சொல்லுவார், நான் ஒருத்தன் தான் இங்கே நிற்கிறேன், எனக்கு பின்னால் யாரும் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னால் நிற்கிறவர் 1+1, நானும் எனக்கு பின்னால் ஒருத்தர் மட்டும் இருக்காருன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னால் இருக்கிறவர் 1+2, எனக்கு முன்னால் ரெண்டு, எனக்கு பின்னால் ரெண்டு பேர் இருக்காங்க, 1+2 அப்படிங்கிறாரு. அதுக்கு பின்னால் இருக்கிறவர் 1+3. அப்போ கடைசியாக ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார், 1+4 அப்படின்னு சொல்லுவார். அந்த 1+4 அப்படிங்கிறதான் வந்து அதுக்கான சிக்கலுக்கான தீர்வு. அப்போ 5. அப்போ அந்த லென்த் அப்படின்னு அந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணுறோம். கடைசி பர்சன்ட் இருந்து நம்ம ஆன்சர் ஆரம்பிக்கிறோம். அவர் 1ங்கிறாரு, அடுத்து 1+1, 1+2, அது மாதிரி வச்சுக்கிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது வந்து ஒரு வரிசையினோட நீளத்தை நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு சிக்கலையும் வந்து சின்னதாக தீர்த்து கடைசியிலேருந்து அதுக்கான சொல்யூஷன் அப்படியே மெர்ஜ் பண்ணி ஒரிஜினல் சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், வடிவமைச்சிக்க முடியும் இல்லை. இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க, வரிசை நீளத்தை தானாகவே கணக்கிடுவதற்கு பதிலாக நாலிருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு. அவர் வரிசையின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து பீட்டை நீளம் என்னன்னு கேட்குறாரு, அடுத்தது சி, அடுத்தது டி, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீளம் என்னென்னு கேட்குறாங்க. இ அப்படிங்கிறவர் தான் கடைசியாக இருக்காருன்னா அவர் வந்து நான் ஒருத்தர் தான் இருக்கேன்னு சொல்லுவார். டி அப்படிங்கிறவர் எனக்கு பின்னால் ஒருத்தர் இருக்காரு, 1+1 அப்படிங்கிற பொழுது டி வந்து 2 அப்படிங்கிற ஆன்சர் கொடுப்பாரு. சிங்கிறவர் 3, பிங்கிறவர் 4, ஏங்கிறவர் 5 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தற்சுழற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வுங்கிறது வந்து பின்னாலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்பட்டு அதுக்கான தீர்வு இருக்குது. இதனுடைய முறைகள் மாறுபட்டாலும் இது மாதிரி சிறு பகுதியாக அதை பிரிச்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த தற்சுழற்சிக்கான எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே எடுத்துக்காட்டு ஏபிசிடின்னு 5 பேர் இருக்காங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய நீளம் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ லென்த்து ஏபிசிடி ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சொல்யூஷனாக எழுதுகிறோம், இது ஒரு ப்ராப்ளமாக எழுதுகிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் ஃபஸ்ட்டு ஏபிசிடிஇ அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு யார் இருக்கா, ஏ மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ரெண்டாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஏவை விட்டுட்டு பார்த்தோம்னா ஏவுக்கு அப்புறம் பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் ஏபிசிடிஇ, பிசிடிஇ அது வந்து ரெஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வச்சுக்க முடியும். அப்போ ரெஸ்ட் ஆஃப் ஏபிசிடி வந்து பிசிடிஇ அப்படிங்கிறது இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம சொல்யூஷனை வந்து என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிக்கிட்டே போகிறோம். டிவைட் பண்ணிவிட்டு ஃபைனல் சொல்யூஷனை சேர்த்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1+ லென்த் ஆஃப் பிசிடிஇ அப்படின்னு சொல்லிட முடியும். அப்போ ஒரு உள்ளீடு அப்படிங்கிறது வந்து முதல்ல இருக்கிறவங்ககிட்ட நம்ம ஒரு உள்ளீடு வாங்கிக்கிறோம், அந்த உள்ளீட்டுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் பொழுது அடுத்தது சப்டிவிஷன் துணையாக ஒரு ப்ராப்ளம் சால்வர் லெவலுக்கு போகிறோம், அதில் ஒரு தீர்வை கொண்டு போகிறோம், அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல்னு சொல்லி அது கடைசி லெவல், அதாவது இதுக்கு மேலே பிரிக்க முடியாதுங்கிற வரைக்கும் அந்த தீர்வை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது மட்டும்தான் அதுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இப்போ இதுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு இன்புட் கொடுத்துருக்குறோம், அந்த இன்புட் வந்து ரெடியூஸ்டு இன்புட்டாக பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை வந்து மறுபடியும் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ரெடியூஸ்டு இன்புட், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த்தாக வந்து சொல்யூஷன் ஃபார் தி இன்புட், அது அவர் மாதிரி வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறோம், இன்புட்டை பிரிக்கிறோம்,
அந்த பிரித்ததுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத அந்த இன்புட்டுக்கான சொல்யூஷன் நம்ம சொல்லிட முடியும். இப்போ இதே தீர்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ ஏபிசிடி அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இது மாதிரி தான் கேட்குறாங்க. ஏபிசிடிஇ அப்படின்னு ஒவ்வொரு லெவலையும் அந்த கொஸ்டின் போயிட்டே இருக்குது. ஏவை விட்டுட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஏன் கேட்பாரு, பியை விட்டுட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பி கேட்குறாரு. இது மாதிரி ஒவ்வொரு லெவலையும் தன்னை விட்டுட்டு எத்தனை பேர் பின்னால் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கான சொல்யூஷன் ஆப்போசிட் லெவல் அப்படியே வருது பாருங்கள். ஒன்று தான் இருக்காங்க, ஒரே ஒரு ஆள் சிஇ மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த லெவல் வரும்பொழுது டிஇ ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன் ப்ளஸ் ஒன், அடுத்து ஒன் ப்ளஸ் டூ, ஒன் ப்ளஸ் த்ரீ, அடுத்தது ஒன் ப்ளஸ் ஃபோர். இது மாதிரி வரும்பொழுது ஃபைனல் ஆன்சராக நமக்கு என்ன வந்துடுது, ஃபைவ்னு வந்துடுது. அப்போ இந்த சொல்யூஷன் எப்படி பிரிச்சுக்கிறோன்னா, லென்த் ஆஃப் ஏபிசிடிஇ வேணும்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஏவை விட்டுட்டு வீதி எத்தனை பேர் இருக்குங்கிறதுக்காக ஒன் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிசிடிஇ எத்தனை பேருன்னு கேட்குறோம். அடுத்து ஒன் ப்ளஸ் ஒன் லென்த் ஆஃப் சிடிஇ, அடுத்தது ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லென்த் ஆஃப் டிஇ, அடுத்து ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இப்போ கடைசியாக லென்த் ஆஃப் இங்கிற பொழுது ஒன்று வந்துடுது. ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதுக்கான ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. அப்போ இதுக்கு சிக்கலை தீர்க்கிறதுக்கான முறை என்ன அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தீர்ப்பாலும் தான் பெறும் உள்ளீட்டினை அளவை சோதி தெரிய வேண்டும். என்ன உள்ளீடு கொடுத்துருக்காங்கிறத அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அனலைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை சோதித்ததுக்கப்புறம் உள்ளீட்டோட அளவை வந்து போதுமான அளவுக்கு சிறியதாக இருந்தால் மட்டும்தான் தீர்ப்பான் சிக்கலுக்கான தீர்வை நேரடியாக வெளியிட வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், இருக்கிறது எவ்வளவு சின்னதாக பிரிக்க முடியுமோ அது சின்னதாக வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறத பிரிச்சுக்க முடியும். இது நீங்கள் ரியல் லைஃப்பில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ரியல் லைஃப்பில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுறோம். அப்போ எல்லாத்தையுமே டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது சின்ன சின்ன பார்ட்டாக அப்படியே பிரிஞ்சு வரும். ஓகேங்களா, கடைசியில் யார்கிட்ட வந்து நிற்கும், ஒரு ஒரு சித்தாள் இருக்காங்கன்னா சித்தாள் கலவக்களை குடிக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தை டிவைட் பண்ண முடியும். மேஸ்திரி கட்டுறாரு, கார்பெண்டர் அவர் வேலையை பார்க்குறாரு, இது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி சின்னதாக கொண்டு வரும் பொழுது அந்த உள்ளீட்டுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா சரியாக போயிடும். அப்போ சித்தா நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாருன்னா, கொத்தனார் அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா கட்டணம் வேலை ஆகிறது வேகமாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சுணக்கம் இருந்தாலும் நமக்கான தீர்வுங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த சிக்கலை வந்து எந்த அளவுக்கு சரியாக உள்ளீட்டை வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறோமோ அதுதான் இதுக்கான தீர்வாக அமைய முடியும். இந்த துணை தீர்ப்பான் பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த சொல்யூஷனுக்கான அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக வரப்போகுது. அதுக்கப்புறமே வரும், அது அப்படியே தீர்வு கண்டுக்கிட்டே வரும்பொழுது ஃபைனலாக கிடைக்கிறது ஃபைனல் சொல்யூஷன் சொல்லிட முடியும். இங்கே பார்த்திங்கன்னா வரிசை நீளம் கொடுத்துருக்காங்க. ஒரு வரிசையில் ஒரே ஒரு வாடிக்கையாளர் மட்டும் இருந்தால் ஒன் ப்ளஸ் மீதமுள்ள நீளம், ஒன் ப்ளஸ்னால் எத்தனை பேர் மீதி இருக்காங்களோ அவங்களாம் மீதமுள்ளது அப்படின்னு சொல்லிட முடியும். இப்போ இதை தீர்க்கிறதை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம குறைக்கிறோமோ அதுதான் இதுக்கான தீர்வுன்னு சொல்லிட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரெண்டு அடிப்படை நிலைகள் இருக்குது, ரெண்டு நிலைகள் இருக்குது இந்த தீர்வுகளில். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்சுழற்சியில், ஒன்று வந்து அடிப்படை நிலை, இன்னொன்று வந்து தற்சுழற்சி படிநிலை. அடிப்படை நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேஸ் கேஸுங்கிறது கட்டாயமாக இருந்தே ஆகணும். சிக்கலினுடைய தீர்வு வந்து சிறியதாக இருக்குன்னா அடிப்படையாக தீர்வுக்கான வெளியீடு செய்யலாம். அதாவது குறைந்தது ஒரு அடிப்படை நிலையாவது இருக்க வேண்டும். அடிப்படை நிலைனால் ஒன்றே ஒன்றுனாச்சும் இருக்கணும், அதுதான் அடிப்படை. அந்த ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து அடிப்படை நிலைன்னு சொல்லிட முடியும். ரெண்டாவது வந்து தற்சுழற்சி படிநிலை. அந்த சிக்கலை வந்து மேலும் துணை சிக்கல்களாக இல்லைனா துணை படிநிலையாக அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிறிது பண்ணிக்கிட்டே வரோம். அந்த துணை தீர்ப்பானை கொண்டு அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஒரு பேங்க்கில் இருக்குன்னா ஒன்று ப்ளஸ் நாலு பேர் இருக்காங்கன்னா அது ஒன்றுங்கிறது தான் அடிப்படை நிலைங்கிறது. அந்த நாலுங்கிறது என்னென்னு சொல்ல போகிறோன்னா துணை தீர்ப்பான், அதாவது துணை சிக்கல் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ஒன்றுங்கிற அடிப்படை நிலை கட்டாயமாக இருக்கணும். அந்த நாலுங்கிறத வந்து துணை சிக்கல், அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் பொழுது மொத்தத்துக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சால்வர் இன்புட்னு கொடுத்துருக்காங்க. இஃப் உள்ளீடு போதுமான அளவுக்கு சிறியதாக இருக்குமெனில், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாகிடுச்சு இதுக்கு மேலே சிறு தீர்வை பிரிக்க முடியாதுன்னா தீர்வை கட்டமைக்கவும், இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்ஸ் அப்படிங்கிற பொழுது மேலும் சிக்கலை வந்து சிறிய சிறியதாக பிரிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம தேடணும். இதில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க, தற்சுழற்சி பட்டிய படியில் தற்சுழற்சி அழைப்புக்கான உள்ளீட்டின் அளவு கொடுக்கப்பட்ட உள்ளீட்டின் அளவை விட கண்டிப்பாக சிறியதாக இருக்க வேண்டும். குறைந்தது ஒரு அடிப்படை நிலைமையாவது இருக்க வேண்டும். ஒரு அடிப்படை நிலைமைங்கிறது கட்டாயமாக இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். இல்லைங்களா, இப்போ இது இதே ப்ராப்ளத்தை ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க.
ஒரு வரிசை நீளத்தை கணக்கிடுறதுக்கு தற்சுழற்சி நேர்முறையை பின்வருவாறு எழுதலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ லென்த் ஆஃப் எஸ் இன்புட் எப்படி என்னன்னு எஸ்னு வச்சுக்கிட்டோம். அவுட்புட் என்ன கிடைக்க போகுதுன்னா அந்த எஸ்ஸோடைய நீளம் எத்தனை பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். இஃப் எஸ்ஸில் வாடிக்கையாளர் உள்ளார் எனில், ஆனால் வண்டிப்பாக வாடிக்கையாளர் ஒருத்தராச்சும் இருப்பார், ஒரு இல்லை இருக்காங்க அப்படின்னா ஒன். எல்ஸ் அந்த தவிர மீதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லென்த் ஆஃப் டைல், அவர் இல்லாமல் மீதி இருக்கிறவங்க லென்த் ஆஃப் த டைல் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் தற்சுழற்சிக்கான படிநிலை. அப்போ தற்சுழற்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, டெய்ல் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்ஸை வந்து மறுபடியும் ஃபர்தராக லென்த்தை வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. எது வரைக்கும், அது மொத்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப அழைச்சிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ இதில் எதனால் இதை தற்சுழற்சின்னு சொல்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷனோட நேம் பார்த்திங்கன்னா, கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் எஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம திரும்ப திரும்ப அழைக்கிறோம். எது வரைக்கும், இப்போ இங்கேருந்து கண்ட்ரோல் இங்கே தான் போக போகுது, ஒவ்வொரு தரையும் திரும்ப செக் பண்ணுறோம். லென்த் ஆஃப் டெய்லு அதுக்கு பின்னால் டெய்ல் இருக்கிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப செயல்படுத்துகிறோம். ஒன்ஸ் இதுக்கு பின்னால் ஆளே இல்லைங்கிற வரைக்கும் அந்த தற்சுழற்சிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால் என்ன கிடைக்குது, நமக்கு தேவையான விடை அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு தற்சுழற்சி தான் பயன்படுது. இதுக்கு அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஏ பவர் என். ஏ பவர் என் கண்டுபிடிக்கணும்னா ஏ பவர் ஃபைவ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ பவர் ஃபைவு இது மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து தற்சுழற்சியில் இது மாதிரி வரையறுக்கிறாங்க. ஏ பவர் ஜீரோனா ஒன்று, அதாவது ஒரே ஒரு அடிப்படை நிலை இருக்குது அப்படின்னா ஏ பவர் ஜீரோ மட்டும் இருக்குதுன்னா ஒன்று அப்படின்னு வச்சுக்கிறோம். மீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். இப்போ ஃபைவ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்ட்டு ஏ பவர் ஃபோர். அப்போ அதான் ஏ பவர் ஃபைவ் அப்படிங்கிறது, அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஏ இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ ஏ பவர் என் மைனஸ் ஒன் வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப செயல்படுத்த போகிறோம். அப்போ ஏங்கிறது அடிப்படை நிலை, ஏ இன்ட்டு என் பவர் மைனஸ் ஒன்னுங்கிறது அதில் இருக்கிற டெய்ல் எண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்க முடியும். இதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ஏ கமா என்னு வச்சுக்கிறோம். என்னுங்கிறது இன்டீஜர், ஏன்னா இன்புட் வந்து என் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக இன்டீஜராக இருக்கணும், அது வந்து ப்ராக்சிமல் பார்ட்டோடு இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டோம். என்னுங்கிறது ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் பவரில் கண்டுபிடிக்கிறனால ஜீரோ இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஜீரோனால் நமக்கு ஏற்கனவே தீர்வு இருக்குது, ஏ பவர் ஜீரோனால் ஒன்றுன்னு தீர்வு இருக்கிறனால அது தேவையில்லை. அப்போ என் ஜீரோவாக இருந்ததுன்னா பேஸ் கேஸ் அதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எப்போ ஏ பவர் ஜீரோவுக்கு ஒன்றுன்னு சொல்லியாச்சு. அப்படி இல்லைன்னா ரிகர்சன் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறோம். என்ன ரிகர்சன் ஸ்டெப்பு, ஏ இன்ட்டு பவர் ஆஃப் ஏ கமா என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது. ஏ இன்ட்டு பவர் ஆஃப் ஏ கமா என் மைனஸ் ஒன்னா ஃபஸ்ட்டு ஏ பவர் ஜீரோ ஏ பவர் ஒன் ஆரம்பிக்கிறோம், அடுத்து ஏ பவர் டூ, அது மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு ஃபைவ், அடுத்த ஸ்டெப் என் ஈக்குவல் டு ஃபோர், த்ரீ டூ ஒன் ஜீரோ. என் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது பேஸ் கண்டிஷனுக்கான தீர்வு நம்மகிட்ட இருக்குது, ஒன்றுன்னு இருக்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற பொழுது டூ இன்ட்டு ஒன், இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் டூ. அடுத்த ஸ்டெப்பில் டூ இன்ட்டு டூ கண்டுபிடிக்கிறோம், அடுத்த ஸ்டெப்பில் டூ இன்ட்டு ஃபோர், அடுத்த ஸ்டெப்பில் டூ இன்ட்டு எயிட்டு, அடுத்து டூ பவர் சிக்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் என் இன்ட்டு என் ஈக்குவல் டு ஃபைவ்க்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கும். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறதா வந்து இந்த ப்ராப்ளம். இது வந்து பேஸ் கண்டிஷன் ஒன்று இருந்தாலும் அதோடய சப் கண்டிஷன் வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஏ காமா ஃபைவ்ங்கிறது வந்து டூ காமா ஃபைவ்ங்கிறது ஃபஸ்ட் நிலை, அதில் வந்து அதை ஃபர்தராக டிவைட் பண்ணுறது டூ இன்ட்டு பவர் ஆஃப் டூ காமா ஃபோர்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது டூ இன்ட்டு டூ பவர் ஆஃப் டூ காமா த்ரீ, இது மாதிரி டிவைட் பண்ணிக்கிட்டே வரோம். டூ காமா ஜீரோ வந்துருச்சுன்னா இப்போ பேஸ் கண்டிஷன்